மாத்தி யோசிச்சேங்க. தற்போது சிறு தானியங்கள் குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் அதிகரித்து வருகிறது. இதனால் சிறு தானியங்களின் தேவை அதிகரித்த வண்ணம் உள்ளது. சிறு தானியங்களை நேரடியாகவும் மதிப்பு கூட்டப்பட்டும் பயன்படுத்தி வருகின்றனர். சிறு தானியத்தில் மதிப்பு கூட்டல் செய்வதனால் விவசாயிகள் அதிக லாபம் பெறுகின்றனர். அந்த வகையில் சிறு தானியங்களிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்து பயனடைந்த விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா சின்ன தத்தம்பட்டி கிராம வேளாண்மையாளர் எஸ் சிவகுமார் அவர்கள் தரும் செய்திகள். தாத்தா காலத்துலேருந்து விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானும் படிச்சுட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா நானும் விவசாயத்தில் இறங்கினேன். விவசாயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் மாத்திரம் பார்த்திங்கன்னா மானாவரியும் இரவையும் ரெண்டுமே இருக்குது. அதில் வந்து இரவையில் வந்து பார்த்திங்கனாக்கா காய்கறிகள் மித்த வாழைகள் போட்டாலுமே வந்து மானாவரியில் கண்டிப்பாக நாங்கள் சிறுதானியங்களை போட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்துட்டு வந்தோம். சிறுதானியங்களை போட்டுட்டு இருந்தோம். கோட்டை கேவிக்கையில் வந்து சிறுதானியங்கள் சம்மந்தமான பயிற்சிகள்லாம் கொடுக்குறதாக கேள்விப்பட்டு அருப்புக்கோட்டை கோயிலாங்குளம் பண்ணைக்கு போய் நாங்கள் அங்கே கேட்டோம். அப்போ வந்து எங்களுக்கு 2014 ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் அதிலேருந்து நாங்கள் இப்போ டெவலப் பண்ணி நிறையா ப்ராடக்ட் இப்போ பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விருதுநகரில் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிகள்லாம் இருக்குது. அதில் வந்து நானும் ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கேன். அந்த கம்பெனிகளுக்கும் இப்போ எங்களுடைய ப்ராடக்ட்லாம் இப்போ நாங்கள் கொடுக்குறோம். எங்கள் ப்ராடக்ட் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த மாதிரி நாங்கள் மதிப்பூட்டப்பட்ட பொருட்களுக்கு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் விளைவிக்கக்கூடிய பொருளை வந்து நாங்கள் வந்து திருப்பி விற்கும் போது எங்களுக்கு லாபகரமாக இருக்கணும் அப்படிங்கிற காட்டிகிட்டே வந்து நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றிட்டோம் அப்படின்னா அது லாபகரமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் நாங்கள் இந்த இதுக்குள்ளே இப்போ இறங்கினோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குதிரவாளின்னு எடுத்துக்கிட்டால் குதிரவாளியை நம்ம ராவா கொடுத்தோம்னா இன்றைக்கி வந்து 2000 ரூபாய்க்கு போகுது மார்க்கெட்டில். அதே இது வந்து பார்த்திங்கனாக்கா 2000 ரூபா அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா 20 ரூபா தான் கிடைக்கும். இப்போ இதே இது வந்து நாங்கள் அரிசியாக்கி விற்கும் போது 100 ரூபாய்க்கு விற்கிறோம். இன்றைக்கி புழுங்கல் அரிசிலாம் 100 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் தாராளமாக எல்லாருமே வாங்குகிறாங்க. இப்போ அதுக்குண்டான மிஷினரிகளும் இப்போ நாங்கள் வச்சு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போக இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிறுதானியங்களில் வந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்களில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குக்கீஸ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் மில்லட் குக்கீஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேக்ஸிமம் வந்து எல்லா ட்ரைனிங்லேயுமே வந்து மைதா, மில்லட், ஜீனி, டால்டா, பேக்கிங் பவுடர், ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் கொடுத்த ஒரு குக்கீஸ் தான் மார்க்கெட்டில் இப்போ ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்குது. ஆனால் முற்றிலும் வேறுபட்ட குக்கீஸாக நம்ம பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம ப்ராடக்டை நல்லா கொண்டு போகணும்னா ஒரு மாற்று யோசனை பண்ணி நம்ம பண்ணணும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால தான் மக்கள் வந்து அதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் நம்ம வேறு ஒரு ப்ராடக்டாக இருக்கணும் அப்படிங்கிற காண்ட்டு நாங்கள் இப்போ எப்படி டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைதாவுக்கு பொதுவாக ஜவகோதின்னு ஒரு வகையான ஒரு கோதுமை, அது வந்து கர்நாடகாவோட பாரம்பரிய கோதுமை. அந்த கோதுமையை கொண்டாந்து மைதாவுக்கு பொதுவாக அந்த கோதுமையும் மில்லட் இப்போ வந்து திணைனா திணை, கம்பு, வரகு, சாமை, பனிவரகு எது வேணுமோ அதை நாங்கள் இதில் கொடுத்து ஆர்கானிக் நாட்டு சர்க்கரை அதை கொடுத்து நாங்கள் ஆயில் அதாவது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயிலை வந்து நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் வந்து ஒரு மில்லட் குக்கீஸ் பண்ணுறோம். அதாவது பேக்கிங் பவுடர், ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத ஒரு குக்கீஸ் பண்ணுறோம். இப்போ எங்களை தேடி இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு வந்து இப்போ கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் வந்து எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இப்போ வந்திருக்கு. இப்போ நாங்கள் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிகளுக்கும் கொடுக்குறோம், மற்ற ஆர்கானிக் ஷாப் கடைகளுக்கும் கொடுக்குறோம். இந்த மாதிரி மில்லட் குக்கீஸ் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டவங்க திருப்பி திருப்பி கேட்குறாங்க. அந்த அளவுக்கு இது அப்படி ஒரு டேஸ்ட் குவாலிட்டிக்கு நாங்கள் கொண்டாந்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா மல்டிகிரெயின் மிக்ஸு. மல்டிகிரெயின் மிக்ஸில் வந்து இந்த 24 பொருட்களும் உள்ள ஒரு ப்ராடக்ட் கொண்டாந்துருக்கோம். இதில் சிறுதானியங்கள் வரும், பயறு வகைகள் வரும், இந்த தானியங்கள், அது போக வந்து எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமுக்கிராங்கிழங்கு கொடுத்துருக்குறோம். இது வந்து சீமை அமுக்கிராங்கிழங்கு, இது வந்து யாருமே பண்ணாத ஒரு கான்செப்ட்டு. ரெண்டாவது ஆளி விதை கொடுத்துருக்குறோம். ஆளி விதை கொடுத்துருக்குறோம், ஸ்பைரலினாக கொடுத்துருக்குறோம். இந்த 24 பொருட்கள் கொண்ட மல்டிகிரெயின் மிக்ஸு யாரும் பண்ணாத ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டிகிரெயின் மிக்ஸில் இது வந்து சக்கரை நோயாளிகள் ஸ்பெஷலாக சாப்பிடக்கூடிய மாதிரி எந்த ஒரு இனிப்பும் இல்லாத ஒரு ப்ராடக்ட். ரெண்டாவது இந்த மாதிரி 24 பொருட்களும் கொண்ட ஒரு பாக்கெட்டாகவும் போடுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அல்வா மிக்ஸ் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம், ராகி அல்வா மிக்ஸு. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா
நீங்கள் வெறும் வடைச்சட்டியில் தண்ணியை மாத்திரம் ஊற்றி நீங்கள் நெய் மாத்திரம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அல்வா 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இதில் தினை அல்வா மிக்ஸ் இருக்குது, ராகி அல்வா மிக்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆளி விதைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இது நம்ம நாட்டில் விளையக்கூடிய ஒரு தானியம். இந்த தானியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாப்பிட்டோம்னா ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய அந்த ஒமேகா 3 ஒமேகா 6லாம் இதில் இருக்குது. இதனால் வந்து நாம் இதை இப்படியே ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாங்கிற ஒரு கான்செப்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவுளில் வந்து பார்த்திங்கன்னா கம்பு அவுள், கோதுமை அவுள், சோள அவுள், கேழ்வரக அவுள் இருக்குது. இந்த அவுளில் வந்து இப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா சின்ன பிள்ளைகள்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு கம்பு அவுள் மிக்சர்னு ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிறுதானிய சப்பாத்தி மாவு. இந்த சிறுதானிய சப்பாத்தி மாவு வந்து என்ன அப்படின்னா 3-in-1. எப்படின்னா அந்த ஒரே மாவை நீங்கள் சப்பாத்தியாகவும் பயன்படுத்தலாம், அதவே பூரியாகவும் பயன்படுத்தலாம், அதவே கரைச்சி 2 கரண்டி தயிர் கொடுத்திங்கன்னா தோசையாக ஊற்றலாம். அந்த மாதிரி ஒரு மாவு இது பண்ணியிருக்கோம். அது இப்போ ஹோட்டலில் உள்ளவங்களாம் வாங்கி ஈஸியாக வச்சுக்கிறாங்க. எதுக்கு மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்கிறதுக்கு வருமானம் வேணும், நல்ல ஒரு வருமானங்கள் இருந்தால் தான் நம்ம நல்ல முறையில் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு மன சிக்கு பட்டனால் இதை பண்ணோம். இப்போ எங்களுக்கு லாபகரமாக இருக்குது, ரொம்ப நல்ல லாபகரமான ஒரு தொழில். அதே மாதிரி எல்லோரும் லாபகரமாக இருக்கணும். ஆனால் எடுத்த உடனே என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன், எடுத்த உடனே நம்ம லாபகரமாக எல்லாம் செய்யலாம்னா செய்ய முடியாது கண்டிப்பாக. இப்போ ஏன்னா இப்போ நாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக நல்ல விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு வரதுக்கு போராட வேண்டியதாக இருக்குது. அது போராடி தான் நாங்கள் இப்போ இந்தளவுக்கு வந்திருக்கோம். அதனால் நீங்கள் போராடணும்னா பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக ஒரு சில இதுகள்லாம் இருக்கத்தான் செய்யும். நம்ம அதை நின்று நம்ம கரெக்டாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம். மேலும் விவரங்கள் பெற எஸ் சிவகுமார் அவர்களை 0-98-42-14-20-49 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.